ஸ்ரீகாந்திரோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயஃ ப்ராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மகே. நமசரசே நமசரசஸ்பதையே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவ்யே நமஹ. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 755வது நாமாவளி சண்டிகா. அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுர நிஷூதினி. சண்டம்னா கோபம்னு அர்த்தம். மிக சினம் பொருந்திய வடிவம். அம்பாலே வந்து கருணாரச சாகரம், கருணையாக இருக்கக்கூடிய வடிவமும் இருக்குது, புன்னகையோடு இருக்கக்கூடிய வடிவமும் இருக்குது. தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனையும் பர், அப்படியே புன்சிரிப்போடு இருக்கிற வடிவம், அதுவே இந்த சண்டி அம்சத்தை சொல்கிற பொழுது அவர் சொல்கிறார், மிகுந்த சினத்தோடு கூடியவளாக உயிர் அவி உண்ணும் உயர் சண்டிம்பர். அப்போ இந்த அம்பாளுடைய கோபமான ஒரு வடிவம், அம்பாளுக்கு பல வடிவம் இருக்குது, அந்த வடிவத்தில் மிகுந்த கோபமுடையவளாக நாம் வழிபாடு செய்வது யார அப்படின்னா காளி. கோபேஜ காளி சமதேது துர்கா போகே பவானி பும்சேதி விஷ்ணுன்னு சொல்லுவார். கோபமாக இருக்கக்கூடிய திருக்கோலத்துக்கு காளி பேர். இந்த காளி வடிவத்தை சண்டிகான்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. சண்டி அப்படின்னா பொதுவாக மகாலட்சுமி மகா சரஸ்வதி பார்வதி மூணு சேர்ந்த ஒரு வடிவம்னு சொல்கிறார். சண்டி சண்டிகா அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. அதில் நவச்சண்டி சதச்சண்டி நிறையா இருக்குது. இது வந்து ஒரு பெயர் குறிப்பு. சில்பசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று தேவியர்கள் இணைந்த ஒரே வடிவத்திற்கு சண்டின்னு சொல்லு. சில்பசாஸ்திரம் அப்படி தான் சொல்லியிருக்கு. சண்டினா என்னென்னா மகா சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதி, அது மூணு பேர் சேர்ந்த வடிவம். சில இடங்களில் என்ன சொல்லியிருக்கா, மகா காளி மகா துர்கா மகாலட்சுமி. அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குது, நம்ம ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். சிற்பசாஸ்திரம் சண்டிகான மூணு தேவியர்களின் ஒருங்கிணைந்த வடிவம். முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, மூன்று தேவியர்களை ஒன்றாக இணைத்த வடிவம். இந்த சண்டிகையை வந்து கலவு சண்டி விநாயகம்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. என்னென்னா ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு தேவத்தை சிறப்பாக சொல்லப்படுது. அதில் கலியுகத்துக்கு மிகச்சிறப்பான தேவதையாக இந்த சண்டிகை சொல்லப்படுகிறாள், விநாயகர். இவா ரெண்டு பேரும் கலியுகத்தினுடைய அந்த தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணி மிக விரைவாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு கல்வி வீரம் செல்வம் இது மூன்றும். இப்போ இந்த வீரம்ங்கிறது ஆற்றல்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த மூன்று பண்பும் ஒருங்கே தேவையாக இருக்கிறது. அந்த ஒருங்கே நமக்கு தருகின்ற ஒரு வடிவம்தான் இந்த சண்டிகா. இந்த சண்டியை உபாசனை பண்ணினால் என்ன பலன் அப்படின்னா பூர்வ ஜென்ம ஞாபகம் வருங்கிறா. அதனால் என்னென்னா பயமே இல்லாத போகும், மரணத்தின் பேது கூட ஒரு பயம் வராது. ரெண்டாவது அதில் லக்ஷ்மியினுடைய அம்சம் இருக்கிறதுனால செல்வ செழிப்பு ஏற்படும். மூணாவது காளியினுடைய அம்சம் இருக்கிறதுனால அந்த காலத்தில் எல்லாம் செய்வனேன்னு சொல்லுவாள். ஒருத்தர் ஒருத்தர் மந்திரத்தினாலேயே அழிச்சுக்கிறது, மந்திரத்தினாலேயே வாழ வைக்கிறது, அது மாதிரிலாம் இருந்திருக்கு. அது இப்போ வழக்கொழிந்து போய்விட்டது. மந்திரத்தினாலேயே எதிரியை தாக்கிறது, அப்படி இருக்கக்கூடிய அந்த செய்வினைகளை எல்லாம், அதாவது ஒன்றுமில்லாத பஸ்மமாக்கி விட்டுரும்.
செய்வினை வச்சவாளுக்கும் அது போகாது. செய்வினையில் என்ன பிரச்சனைனா, நாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எடுக்கிறவளை பாதிக்கும். யார் எடுக்கிறாளோ, பூசாரியாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி, யார் எடுக்க சொல்கிறாளோ அவளுக்கும் பாதிப்பு, யார் அந்த செய்வினையை செய்கிறாளோ அவளுக்கும் பாதிப்பு. அது வந்து ஒரு கூர்மை, இருபக்கமும் கூர்மை உள்ள ஒரு கொலையாயுதம் மாதிரி அது. நம்மளையும் கிழிக்கும், அவளையும் குத்தும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய செய்வினையை வச்சுட்டு கூட வச்சவாளுக்கே வருத்தமாக போயிடும், ஏண்டா இப்படிலாம் நாம் செய்கிறோமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழலில் கூட இந்த சண்டி தேவியை வழிபாடு பண்ணினால் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த செய்வினை பிள்ளி சூன்யம் அதெல்லாம் சொல்கிறாலும் இல்லையோ, அதெல்லாம் அழிக்கக்கூடிய பண்பு இந்த சண்டி தேவிக்கு இருக்கிறதா சொல்கிறாள். இது எல்லாவற்றையும் விட இந்த நாமாவளியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரே மந்திரத்துக்குள்ள மூணு தேவதை கட்டுப்படும். இப்போ விநாயகருக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது, முருகனுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது, அதில் பாலமுருகனுக்கு தனியாக இருக்குது, பழனியாண்டிக்கு தனியாக இருக்குது, சண்முகருக்கு தனியாக இருக்குது, தனித்தனியாக பண்ணணும் அந்த மந்திரத்தை. அதுக்கு ஒரு தேவதை தான் அனுகிரகம் பண்ணும். ஆனால் இந்த சண்டிங்கிற, சண்டிகா அப்படிங்கிற இந்த தேவதையை நம்ம மந்திரம் சொல்கிறோம், அதுக்கு உரிய மந்திரத்தை சொன்னால், லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, காளி, இது எல்லாவற்றையும் ஒடுங்கிணைந்த வடிவமாகிற துர்கை, இந்த மாதிரி ஒரு பஞ்சசக்தி பரிவிரதமாக இதுக்கு அனுகிரகம் பண்ணும். சிட்டி ஸ்திதி சம்பார சிரோபாவம் அனுகிரகம், பஞ்சகிருத்தியமும் பண்ணுற அம்பாள், அம்பாளுடைய ஐந்து தேவதையினுடைய அனுகிரகத்தை ஒருங்கே இணைத்து நமக்கு பெற்றுத்தரவல்ல ஒரு அற்புதமான நாமாவளி. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவளுக்கு வந்து செல்வமும் வேணும், எதிரியையும் அழிக்கணும், அதே சமயத்தில் நல்ல ஞானம் உடைய மந்திரிகளை, மக்களை, புலவர்களை போற்றி ஒரு நல்ல வழியில் மக்களை செலுத்தணும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் பிரமாதமாக சண்டை போடுவாள், ஆனால் அவளுக்கு அறிவு பலம் இருக்காது. ஒருத்தர் அறிவு பிரமாதமாக சொல்லிக் கொடுப்பா, ஆனால் ஆற்றல் இருக்காது, சண்டைக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாள். இது ரெண்டும் இருக்கிற இடத்துல செல்வம் இருக்கும், இல்லாமலும் போகும். எல்லாமே இருந்து ஒரு காரியத்தை செய்கிறது அப்படிங்கிறது ராஜாக்கள் தான் அந்த காலத்தில் இருந்து, அந்த ராஜாக்களுக்கு அது அவசியமானது. காரணம் என்னென்னா, அவள் சம்பந்தமான கூட்டத்தை அவள் வளர்த்துக்கணும், எதிரியை அழிக்கணும், உள்ளதை காக்கணும், தீயதை அழிக்கணும், அது மாதிரி அவளுக்கு அந்த எல்லா திறமையும் ஒருங்கே அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த சண்டிகையை கும்பிட்டுருக்கா. அதுவும் குறிப்பாக சோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சண்டி மா தேவதைக்கு, தேவதை சண்டி மா தேவதைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. அந்த அவர்கள் வணங்கிய அந்த தேவதை துர்கை, அந்த எட்டு கையில் இருக்கும், சில சமயத்தில் பதினெட்டு கையில் இருக்கும், சில ஊரில் நாலு கையில் இருக்கும். அந்த சண்டிகா தேவியை வந்து அவர்கள் வழிபட்டதற்கான சான்றுகள் நிறைய இருக்கு. அதனால தான் அவர்கள் வந்து அந்த கடல் கடந்து போராடி வெற்றியை பெற்றார்கள், கடல் கடந்து சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவினார்கள், கடல் கடந்து செல்வங்களை கொண்டு வந்து தமிழகத்திலே சேர்த்தார்கள். ஒரு எந்த விதமான ஒரு இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிற எந்த சாதனமும் இல்லாமல் அபாரமான காரியங்களையெல்லாம் தன்னுடைய ஆட்சி ஆண்டுகளில் ராஜாக்கள் செய்துட்டு போயிருக்கா. ராஜராஜ சோழன் கோயில் கட்டியிருக்கதெல்லாம் வியப்பாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஏழாண்டு பணி, ஆறாண்டு பணியில் ஒரு கோயில் நடந்து, அது வரைக்கும் நாட்டில் யுத்தம் இல்லாத இருந்து அது பல பேரால் சிதைக்கப்படாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு தெய்வீக ஆற்றல். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த வெற்றிக்கு காரணமான தேவதை இந்த சண்டிகா. நம்மெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த சண்டிகாங்கிற நாமாவளிக்குள்ள மந்திர ரகசியம் அடங்கியிருக்கு. இந்த நாமாவளியை யார் சொன்னாலும் அவளுக்கு பதினெட்டு கை துர்கையினுடைய அனுகிரகம், ஒன்பது துர்கை, ஒன்பது துர்கையும் ஒன்று சேர்ந்த வடிவம். அந்த துர்கைங்கிறது சமஸ்த தேவதா சுரூபம், அனைத்து தேவதைகளின் வடிவையும் தான் எடுக்க வல்லது. அனைத்து தேவர்களுக்கு என்ன பண்பு இருக்கோ, இப்போ இந்திரன்ட்ட இருந்தால் செல்வம் வரும், யமங்கிட்ட இருந்தால் மரணத்தை நீக்கலாம், வருணன்ட்ட இருந்தால் மழையை கொடுக்கலாம், அந்த மாதிரி அனைத்து தேவர்களுடைய ஆற்றலையும் ஒழுங்கே வழிபடுபவருக்கு அருள வல்லது. சாதாரணமாக நம்ம இந்த சுவாமியை கும்பிட்டா
ஜெயப்பிராப்தி, ஞாபக சக்தி, மிகப்பெரிய ஆற்றல், காரிய சித்தி, இது எல்லாமே நடைபெறும். அதை பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.